ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம 5 ரியல் தக் இன்சிடென்ட்ஸ் தான் பார்க்க போறோம். அண்ட் யூ ஆர் வாட்சிங் ஆர் யூ ஓகே? செல்லம், வாங்க வீடியோக்குள்ள போலாம். இஃப் யூ திங்க் யூ ஆர் பேட், ஐ ஆம் யுவர் டாட். இன்னைக்கான க்வெஸ்சன் என்னன்னா, நீங்க புதுசா ஏதாச்சும் மூவி வந்தா தியேட்டர்ல போய் பாப்பீங்களா இல்ல ஓடிடியில பாப்பீங்களான்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் மோஸ்ட்லி ஓடிடியில தான் பாப்பேன், 3D மூவிஸ் மட்டும் தான் போய் தியேட்டர்ல பாப்பேன். இவர் பேர் கார்டன் ஆட்மேன், டெக்சாஸ்ல இருக்காரு. இவர் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ்மேன். ஹார்ட்மேனுக்கும் மேகிக்கும் ஒரு பொண்ணு பிறக்கறாங்க. அவளுக்கு 12 வயசு ஆகுது, ஆனா அவளோட மைண்ட் 5 வயசு குழந்தை மாதிரி. இவரும் அவரோட பொண்ணு எல்லா குழந்தை மாதிரி இருக்கணும்னு பசங்க விளையாடுற இடத்துக்கு இந்த பொண்ணையும் கூட்டிட்டு போறாரு. ஆனா இந்த பொண்ணு கூட யாரும் விளையாட மாட்டாங்க. ஒன் டைம் ஸ்விம்மிங் பூலுக்கு கூட்டிட்டு போறாரு. மத்த பேரண்ட்ஸ் எல்லாம் இந்த குழந்தை இருந்தா எங்க குழந்தைய விளையாட அனுப்ப மாட்டோம்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் ஸ்விம்மிங் பூல்ல நடத்துறவங்க இவர்கிட்ட வந்து உங்க பொண்ண கூட்டிட்டு போயிடுங்கன்னு கெஞ்சுறாரு. இவரும் அவரோட வைஃபும் நிறைய பேரண்ட்ஸ் கிட்ட போய் கெஞ்சுறாங்க. நார்மல் பசங்க கூட நார்மல் ஆயிடுவானு ஆனா யாரும் ஒத்துக்கல. இதுல ஹைலைட்டே என்னன்னா, அவரோட கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிய 51 மில்லியன் US டாலர்ஸ்க்கு வித்து அவரோட பொண்ணுக்காக தனியா ஒரு தீம் பார்க்கே கட்டிடுறாரு. இவர் பேர் ஜிம் ட்ரோப், யூனியன் டெரிட்டரியில பிறந்தவரு. அமெரிக்கன் ஃபாதருக்கும் இந்தியன் மதருக்கும் பிறந்தாரு. அவரோட ட்வின் பிரதர் 9 வயசா இருக்கும் போதே இறந்துடுறாரு. தம்பி இறந்த கொஞ்ச நாளே அவரோட அப்பாவும் அம்மாவும் இறந்து போயிடுறாங்க. அப்புறம் அவரை ஆர்ஃபன் ஸ்கூல்ல சேர்த்து விட்டுறாங்க. அவரோட அப்பாக்கு அத்லட்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அந்த இன்ட்ரெஸ்ட் ஜிம் ட்ரோப்புக்கும் இருக்கு. ஸ்போர்ட்ஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதால அவரே பிராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. 1912 அமெரிக்கால ஒலிம்பிக் கேம் கண்டக்ட் பண்றாங்க. அதுல இவரும் கலந்துக்கிறாரு. மார்னிங் மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. அப்போ அவரோட ஸ்போர்ட்ஸ் ஷூல ஒரு ஷூ மட்டும் யாரோ திருடிடுறாங்க. அந்த டைம்ல எந்த ஒரு கடையும் திறக்கல. ஒரு குப்பை தொட்டியில ஒரு ஷூ இருக்கிறத பாக்குறாரு. அது அவரோட ஷூ இல்ல. எடுத்துட்டு வந்து போட்டு பார்த்தா லூசா இருந்துச்சு. அப்புறம் எக்ஸ்ட்ரா ஷாக்ஸ் போட்டு மேனேஜ் பண்றாரு. அப்பவும் லூசா தான் இருந்துச்சு. இதுல தக்கே என்னன்னா, அந்த மிஸ் மேட்ச்டு ஷூவை வச்சே அந்த இயர் அவரு 2 கோல்டு மெடல வாங்குறாரு. அதே மாதிரி தமிழ்நாட்டுல இருக்க ஒருத்தர் ஹாட்ஸ்டார்ல இருக்க ஒரு ப்ராப்ளம கண்டுபிடிச்சாரு. அந்த ப்ராப்ளம ஹாட்ஸ்டார் ரிப்போர்ட் பண்றாரு. ஆனா அது அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க. அந்த ப்ராப்ளம அவங்கள பார்க்க வைக்க என்ன பண்றாருன்னா, ஹாட்ஸ்டார் பிரீமியம்ல இருக்கிற ஒரு பக் வந்து நாங்க ஐடென்டிஃபை பண்ணோம். அதை ஐடென்டிஃபை பண்ணி ஹாட்ஸ்டாருக்கு ரிப்போர்ட்டும் பண்ணிட்டோம். ஆனா இது அவங்க அதை நாங்க ரிப்போர்ட் பண்ணதுல இருந்து அவங்க கண்டுக்கல. சோ ஒரு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நாங்க என்ன பண்ணோம் அப்படின்ட்டா, ஓகே அவங்க அதை சீரியஸா எடுத்துக்கல. சோ நாங்க என்ன பண்ணிட்டோம், பிக் பாஸ் வந்து அன்னைக்கு நைட் லைவ் போற டைம் யூடியூப்ல நாங்க அதை லைவ் ஆக்கிட்டோம். இவர் பேர் ஹசீம் பிரேம்ஜி, பாம்பேவ சேர்ந்தவரு. இவரோட அப்பா பர்மால பிசினஸோட கிங்கா இருந்தவரு. பேச்சுலர் டிகிரிய ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறாரு. இப்போ இவரு விப்ரோட சேர்மனா இருக்காரு. 2009 ஏசியா விக் ரிலீஸ் பண்ண டாப் 20 மோஸ்ட் பவர்ஃபுல் மென்ல இவரும் ஒருத்தரு. இவரு இந்தியாவோட 3rd ரிச்சஸ்ட் பர்சனா இருக்காரு. இப்போ இவரோட நெட்ஒர்க் 29 பில்லியன் US டாலர்ஸ். அவரு ஒரு ஃபவுண்டேஷன் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு டொனேஷனா 2.2 மில்லியன் US டாலர்ஸ் கொடுக்கறாரு. அந்த ஃபவுண்டேஷன் மூலமா நிறைய ஏழை பசங்களை படிக்க வைக்கிறாரு. கோவிட் டைம்ல நிறைய பேரு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காங்க, அதுல இவரும் ஒருத்தரு. கொரோனால வேர்ல்டே சஃபர் ஆயிருக்க இந்த டைம்ல இவர் ஒரு நாளைக்கு 22 கோடிய தந்திருக்காரு. இதுல ஹைலைட்டே என்னன்னா, கொரோனாக்காக இவர் டொனேட் பண்ண மொத்த அமௌண்ட் 7,904 கோடி. Money, power, women, drugs.
நிறைய பேரு ஒரு கேர்ள் ஃபிரெண்டை வச்சுட்டே படாத பாடுபடுவாங்க. இவர் பேரு டாக்ஸி மியாகாவா. 39 வயசு ஆகுது. ஒரே டைம்ல இவரு 35 பொண்ணுங்களை லவ் பண்ணிருக்காரு. எப்படி மேனேஜ் பண்ணுவாருன்னே தெரியல. எல்லாரும் ஒரே டைம்ல மெசேஜ் பண்ணா யாருக்கு ரிப்ளை பண்ணுவாரோ, ஒரு பொண்ணு வெளியே கூப்பிட்ட டைம்லயே இன்னொரு பொண்ணு கூப்பிட்டா என்ன பண்ணுவாரோ, டெய்லி ஒரு பொண்ணு கூட அவுட்டிங் போனா கூட அடுத்த மாசத்துல இருந்து 5 கடன் வாங்க வேண்டி இருக்கும். அவரோட பர்த்டேக்கான டேட்ட ஒவ்வொரு பொண்ணு கிட்டயும் ஒவ்வொரு டேட் சொல்லிருக்காரு. அவரோட கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட பர்த்டே டேட் Feb 22 சொல்லிருக்காரு. வேற ஒரு பொண்ணு கிட்ட ஜூலைல பர்த்டேன்னு சொல்லிருக்காரு. இப்படியே ஒவ்வொரு பொண்ணு கிட்டயும் ஒவ்வொரு பர்த்டே டேட்ட சொல்லிருக்காரு. யார் யார் கிட்ட என்னென்ன பர்த்டே டேட் சொன்னாலும் ஞாபகம் வச்சுக்கணும்ல, நம்ம ஆளு அதையும் மறந்துடுறாரு. ஒரு வாட்டி ஒருத்தங்க கிட்ட தப்பா சொல்லிடுறாரு, அந்த பொண்ணும் அவங்கள ஏமாத்துறாருன்னு கண்டுபிடிச்சிட்டு போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துறாங்க. விசாரிக்கும் போதுதான் தெரிய வருது, நம்ம ஆளு 35 பொண்ணுங்களை லவ் பண்ற விஷயமே அப்பதான் தெரிய வருது. ஏன் அப்படி பண்ணீங்கன்னு கேட்டதுக்கு அவங்க சொன்ன ரீசன் தான் ஹைலைட்டே. வேற வேற டேட்ல பர்த்டேன்னு சொன்னா நிறைய கிஃப்ட் கிடைக்கும்ல, அதான் அப்படி சொன்னேன்னு சொல்லிடுறாரு. போன வீடியோல உங்களுக்கு டிசி காமிக்ஸ் பிடிக்குமா மார்வல் காமிக்ஸ் பிடிக்குமான்னு கேட்டிருந்தோம். அதுல டிசி காமிக்ஸ் பிடிக்கும்னு 13% மார்வல் காமிக்ஸ் பிடிக்கும்னு 75% ரெண்டுமே பிடிக்கும்னு 11% கமெண்ட் பண்ணிருக்கீங்க. சாய் சரண்றவங்க மார்வல் காமிக் தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. டிஜி கேமிங்றவங்க மார்வல் காமிக்ஸ் தான் பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. டெச் விஸ்ன்றவங்க டிசி காமிக் தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. எஸ்ஆர்எஸ் ஆர்ட்ஸ்ன்றவங்க எனக்கு ரெண்டுமே பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. பேட்மேன்றவங்க டிசி காமிக் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. அஜித்ன்றவங்க மார்வல் தான் கெத்துன்னு சொல்லியிருக்காங்க. ஐ எம் யுவர் பாய் தல்லன்றவங்க என்னோட எவ்ரி டைம் ஃபேவரட் வந்து மார்வல் தான் சொல்லியிருக்காங்க. சாருன்றவங்க மார்வல் காமிக் தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. கிளி பிரதர்ஸ் மார்வல் அண்ட் டிசி ரெண்டுமே பிடிக்கும்னு சொல்லிருக்காங்க. ஐ எம் ஏ ஃபேன் ஆஃப் டிஜிபி சிங்கம்ன்றவங்க மார்வல் தான் கெத்துன்னு சொல்லிருக்காங்க. ஜோஃப்ரா ஆச்சர்ன்றவங்க மார்வல் காமிக்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிருக்காங்க. ஜெயந்த் பாத்திபன்றவங்க மார்வல் காமிக் தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிருக்காங்க. ஜாக் ஸ்பேரோன்றவங்க ஆல்வேஸ் மார்வல் காமிக் தான் சொல்லிருக்காங்க. எஸ்டி எடிட்ஸ்ன்றவங்க மார்வல் காமிக் தான் பிடிக்கும்னு சொல்லிருக்காங்க. ரக்ஷித் அபிஷியல்ன்றவங்க ஆல்வேஸ் மார்வல் சொல்லிருக்காங்க. பவானி முருகன்றவங்க மார்வல் தான் பிடிக்கும்னு சொல்லிருக்காங்க. பிரியா தனுஷ்ன்றவங்க நான் மார்வலோட பெரிய ஃபேன்னு சொல்லிருக்காங்க. வெங்கட் வெங்கட்ன்றவங்க மார்வல் தான் கெத்துன்னு சொல்லிருக்காங்க. செல்வின் ராஜா செல்வின்றவங்க மார்வல் தான் சொல்லிருக்காங்க. காஸ்மிக்ன்றவங்க மார்வல் தான் பிடிக்கும்னு சொல்லிருக்காங்க. மணி பாரதின்றவங்க மார்வல் தான் சொல்லிருக்காங்க. TN76 ராயல் கேமிங்றவங்க மார்வலோ டிசியோ அவெஞ்சர் தான் மாசுன்னு சொல்லிருக்காங்க. மார்ச் தமிழான்றவங்க மார்வல் தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிருக்காங்க. சந்துரு மீம்ஸ்ன்றவங்க ஐ லைக் மார்வல் மூவிஸ்ன்னு சொல்லிருக்காங்க. திருநாகவுன்றவங்க நான் எல்லா வீடியோலயும் கேக்குற எல்லா க்வெஸ்சனுக்குமே ஆன்சர் பண்றேனே, ஏன் என்னோட நேம சொல்ல மாட்டீங்கன்னு கேட்டிருக்காங்க. இந்த வீடியோக்கான ஆன்சரை சொல்லவே இல்லையே நீங்க. இதே மாதிரி உங்க கமெண்ட்ஸும் எங்க வீடியோல வரணும்னா நாங்க கேக்குற க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ணுங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.